ഓം തത്പുരുഷായ വിദ്മഹേ ഭഗരതുണ്ടായ ധീമഹി തന്നോ തന്തി പ്രേക്ഷോദയാ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയ യക്ഷ രാഘവ ഗേതവ നമക உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் முழுமையாக கிடைக்கணுங்கிற பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 5/4/2021 சார்வரி வருடம் பங்குனி மாதம் 23ஆம் தேதி திங்கட்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. காலை 7:58 பின்பு நவமி. நட்சத்திரம் பூராடம். காலை 6:41 பின்பு உத்தராடம். நல்ல நேரம் காலை 6:30 7:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராககாலம் காலை 7:30 9 வரை. யமகண்டம் காலை 10:30 12 வரை. குளிகை காலம் மதியம் 1:30 3 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் மிருக சீரிஷம் திருவாதிரை. வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 5, விதி எண் 5. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல் நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தின பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பகட்டான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். லாபஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பணவரவும் தனவரவும் அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒற்றுமை மிகுதியாகும். திருமண வயசில் உள்ளவர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் பெத்தவங்களோட ஆலோசனையை கேட்கிறவங்க தான் மற்றவங்களால் மதிக்கப்படுகிறார்கள் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் விஸ்வரூப ஆஞ்சநேயர். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XS. ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தடைகள் விலகி தன பணம் சேரக்கூடிய அற்புதமான நாள். தனஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால பல்வேறு வகையில் லாபங்கள் அதிகரிக்கும். உடல் ரீதியான வகையில் சேமங்கள் மிகுதியாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஒன்றுக்குமே ஆகாதவங்க கூட முன்னுக்கு வர முடியும் என்பதை உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வீரராகவ பெருமாள். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் பழுப்பு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் IS. மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தட்டி போன வாய்ப்புகளை எட்டி பிடிக்கக்கூடிய யதார்த்தமான நாள். கடந்த காலங்களில் ஏதாவது தடைகள் ஏற்பட்டு தடைகள் மூலமாக தட்டி போன உங்களுக்கான வாய்ப்புகளை நிச்சயமாக எட்டி பிடிக்க முடியும். அதற்கான சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையும். அதே சமயத்தில் திரையுலகில் வந்து மறைமுகமாக உள்ளவங்க உங்களுடைய முகம் வெளிமுகமாக தெரியக்கூடிய, உங்களுடைய திறமை வெளிமுகமாக புலப்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் ஏற்றம் தந்த மகிழ்ச்சியை விட ஏமாற்றம் தந்த பாடத்தை மறந்து விடாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேத கிரீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MU. கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு அழகான பூமியும் அயல்நாட்டு யோகமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். வெளிநாட்டு பயணங்களில் இதுநாள் வரையில் இருந்த தடை தாமதங்கள் ஓரளவு விலகும். பூமி சம்பந்தப்பட்ட வகையில் சாமி வரம் கொடுத்த மாதிரி யோகங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நித்திய கல்யாண பெருமாள். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் இளம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BK. சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மன உளைச்சலும் வீண் அலைச்சலும் விலகக்கூடிய நல்ல நாள். தொட்டதுக்கெல்லாம் பயப்பட்டுக்கிட்டு இருக்கிறது அல்லது எதிர்காலத்தை நினைச்சு வந்து பயப்படுறது, இந்த மாதிரி விஷயங்களிலிருந்து விடுபடக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். ருண ரோக சத்துரு ஸ்தானாதிபதி சாதகமாக இருக்கிறதுனால எதிர்ப்புகள் தானாகவே தவிடுபடியாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் தனிமையில் இருப்பதற்காக கவலைப்படுவதை விட தனியாக நின்று ஜெயிக்க பழகிக்கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் அனந்த கணபதி. அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஆரஞ்ச், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் VI. கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு எதிர்ப்புகள் தவிடுபடியாகக்கூடிய யதார்த்தமான நாள். அதாவது அகில உலகத்தில் உள்ள அத்துணை எதிர்ப்புகளும் அடியோடு தவிடுபடியாகக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளில் சிறப்பாகவே அமையும். குடும்பத்தில் ஒற்றுமை அதிகரிக்கும். தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய அல்லது நிலுவையில் இருக்கக்கூடிய பாக்கிகள் வசூலாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் எதுவாக இருந்தாலும் கவலைப்படுவதை விட எந்த நேரத்திலும் முயற்சி செய்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் முண்டக கன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 4, அனுகூலமான வர்ணம் சாம்பல் நிறம், அதிர்ஷ்ட எழுத்து கல்பி W.
துலாம் ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு சேமிப்பும் சேமமும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய சிறப்பான நாள். அதாவது குடும்பத்திற்கு தேவையான தன வருமானங்களும் பண வருமானங்களும் அதிகரிக்கும். அதே சமயம் குடும்பத்தில் பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய உடல் ரீதியான ரோதனைகள் உடல் ரீதியான வேதனைகள் தானாகவே விலகும். ரணவேதனையும் மனவேதனையும் விலகக்கூடிய இன்றைய நாளில் எதிர்ப்பு வரும்போது துணிவையும் எல்லா நேரங்களிலும் நம்பிக்கையையும் கடைபிடிப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏகாபரேஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 8, அனுகூலமான வர்ணம் அரக்கு நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஹெச் ஐ. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு பாதிப்பே இல்லாமல் பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய பகட்டான நாள். எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் அதில் வந்து எவ்வளவுதான் சேமிப்பு இருந்தாலும் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ சேதாரம் இருக்கும். அந்த மாதிரி சேதாரமே இல்லாமல் ஆதாரமான நன்மைகள் கிடைக்கக்கூடிய நாளாக, அடுத்தடுத்து லாபங்கள் பெருகக்கூடிய நாளாக, தொழில் ரீதியான வகையில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் விலகக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையுது. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் வியர்வை சிந்தாமல் வெற்றி இல்லை என்பதை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் திருப்போரூர் கந்த பெருமான். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் காவி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஸ் யு. தனுசு ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டங்களும் நஷ்டங்களும் விலகக்கூடிய நல்ல நாளாகவும் காசும் பணமும் சேரக்கூடிய நல்ல நாளாகவும் இன்றைய நாள் அமையப்போகுது. தீராத நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளுக்கான சிறப்பு. அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சோதனைகள் அதிகமாகும் பொழுது சாதனைகள் உதயமாகும் என்பதில் உறுதி கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பொன்னியம்மன். அதிர்ஷ்ட எண் 9, அனுகூலமான வர்ணம் கருப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஏ. மகர ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு நிலுவையில் இருந்த பணம் நிறைவாக கிடைக்கக்கூடிய நல்ல நாள். தொழில் ரீதியான வகையில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்களும் புதிய பூமி வாங்கக்கூடிய ஆசைகளும் பலிதமாகும். ஒரு சில எதிர்ப்புகள் தானாகவே விலகும். வீண் வம்பு வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் முடியாது என்ற வார்த்தையை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஜெகநாத பெருமாள். அதிர்ஷ்ட எண் 1, அனுகூலமான வர்ணம் ஊதா, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எஃப் ஐ. கும்ப ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். கடந்த காலங்களில் தேவையில்லாத கவலைகள், தேவையில்லாத போட்டிகள், தேவையில்லாத மனப்பான்மைகள் இருந்தால் கூட இன்றைய நாளில் அதுவெல்லாம் தேவையில்லாததெல்லாம் விலகி தேவையான சூழல்களும் தேவையான மன உறுதியும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பெரியவங்க முதல் சின்னவங்க வரை உங்களுடைய ஆலோசனைகளை மதிக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மகிழ்வான நிகழ்வுகளில் கலந்து கொள்ளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சம்சாரத்திடம் பக்குவமாகவும் மின்சாரத்திடம் சிக்கனமாகவும் இருப்பது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் பணப்பாக்கம் பெங்காலி அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் யு. மீன ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு முத்தான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அருமையான நாள். எடுத்த காரியத்தில் தொடுத்த வெற்றிகளை அடுத்தடுத்து சந்திக்க முடியும். தொழில் ரீதியான வகையில் புதிய புதிய செயல்பாடுகளையும் புதிய புதிய சூட்சுமங்களையும் புதிய புதிய தந்திரங்களையும் செயல்படுத்த முடியும். அற்புதம் மிகுந்த இன்றைய நாளில் சில விஷயங்களுக்காக கவலைப்பட்டாலும் எந்த விஷயத்திற்கும் பயப்படாமல் இருப்பது நல்லதுங்கிற விஷயத்தை புரிந்து கொள்வது நல்லது. இன்றைய வழிபாட்டு தெய்வம் நந்தீஸ்வரர். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் என் ஹச். நெஞ்சுக்கிணிய நேயர்கள், 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கு கோச்சார ரீதியான பலாபலன்களை பார்த்தோம். இருந்தாலும் உங்களுடைய அடிப்படை ஜாதகத்தை அதாவது ஜனனகால ஜாதகத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட உண்மையான யோகங்களையும் நன்மையான அதிர்ஷ்டங்களையும் உறுதியாக தெரிஞ்சுக்க முடியுங்கிற விஷயத்தை இந்த நேரத்தில் உறுதிப்படுத்தி, ஒரு மனசால யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாதுங்கிற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தையும் பதிவு செய்து, அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்தி ஒட்டுமொத்த ஆசீர்வாதங்களும் உலக மக்கள் அனைவருக்குமே கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும், உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே. ராம்.